விரைவு செய்திகள். இந்தியாவில் சில்லறை வர்த்தகத்தை ஊக்குவிக்கும் வகையில் சோதனை அடிப்படையில் டிஜிட்டல் ரூபாய் நேற்று மும்பை உட்பட 4 நகரங்களில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. தற்போது நடைமுறையில் உள்ள ரூபாய் நோட்டுகள் மற்றும் நாணயங்களுக்கு இணையாக டிஜிட்டல் ரூபாய் வெளியிடப்பட்டுள்ளதாகவும், மும்பை, புதுதில்லி, பெங்களூரு, புவனேஸ்வர் ஆகிய நகரங்களில் முதற்கட்டமாக இந்த ரூபாய் நோட்டுகள் அமல்படுத்தப்படுவதாகவும் ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. குறிப்பிட்ட 8 வங்கிகள் மூலம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள டிஜிட்டல் ரூபாய் படிப்படியாக மற்ற நகரங்களுக்கு விரிவாக்கம் செய்யப்படும் என்று ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளது. சரக்கு மற்றும் சேவை வரியான GST வரி வசூல் நவம்பர் மாதத்தில் 1,45,867 கோடியாக அதிகரித்துள்ளது. இதில் மத்திய அரசின் GST வருவாய் 25,681 கோடி ரூபாயாகவும், மாநில அரசுகளின் GST வருவாய் 32,651 கோடி ரூபாயாகவும், ஒருங்கிணைந்த GST வருவாய் 77,103 கோடி ரூபாயாகவும் உள்ளதாக நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. செஸ் வரி மூலம் 10,433 கோடி ரூபாய் வசூலானதாகவும், கடந்த ஆண்டு இதே காலத்தில் வசூலானதை விட 11% அதிகம் என்றும் நிதியமைச்சக அறிக்கை தெரிவித்துள்ளது. தொடர்ந்து 9வது மாதமாக 1,40,000 கோடி ரூபாய்க்கு மேலாக GST தொகை வசூலாகியிருப்பது குறிப்பிடத்தக்கது. முத்ராவின் சார்பில் 28வது ஃபைன் ஆர்ட்ஸ் விழா தொடக்கம் மற்றும் விருது வழங்கும் விழா சென்னை வாணிமஹாலில் நடைபெற்றது. வயலின் இசைக்கலைஞர் நாகை ஆர் முரளிதரனுக்கு முத்ரா சிறப்பு விருது வழங்கப்பட்டது. தொழிலதிபர் நல்லி குப்புசாமி தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் பல்வேறு இசை நிகழ்ச்சி போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு முத்ரா விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட 315 அலுவலகங்களில் ஊழியர்களின் வருகை பதிவில் முகப்பதிவு அடிப்படையில் கண்காணிக்கும் முறை அமல்படுத்தப்பட்டுள்ளது. ராயபுரம், தண்டையார்பேட்டை, திருவிக்கா நகர், அண்ணாநகர் உள்ளிட்ட மண்டலங்கள் என அனைத்து அலுவலகங்களிலும் தனியார் நிறுவனத்தின் சார்பில் தூய்மை பணிகளில் ஈடுபட்டு வரும் பணியாளர்களுக்கும் இந்த முகப்பதிவு முறை செயல்படுத்தப்பட்டுள்ளது. பணியாளர்கள் சரியான நேரத்தில் இருப்பதை இந்த கருவி மூலம் கண்காணிக்க முடியும் என்றும், விரைவில் நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையங்கள் உள்ளிட்ட அனைத்து அலுவலகங்களிலும் இந்த முறை அமல்படுத்தப்பட இருப்பதாகவும் மாநகராட்சி தெரிவித்துள்ளது. திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் நடைபெறும் தீபத் திருவிழாவின் முக்கிய நிகழ்வான மலை உச்சியில் தீபம் ஏற்றும் நாளான வரும் 6ஆம் தேதி 12,000 காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். திருவண்ணாமலையில் காவல்துறையினரின் பாதுகாப்பு ஏற்பாடுகளை நேற்று ஆய்வு செய்த பின்னர் இதனை காவல்துறை தலைமை இயக்குநர் சைலேந்திரபாபு தெரிவித்தார். வடக்கு மண்டல காவல்துறை தலைவர் தலைமையில் பாதுகாப்பு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாகவும், அதிநவீன கண்காணிப்பு கேமராக்கள் உதவியுடன் காவல்துறையினர் பணியில் ஈடுபட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். எல்லா மாவட்டங்களிலிருந்தும் 38 மாவட்டங்களிலிருந்தும் இந்த திருட்டு தடுப்பு காவல் அதிகாரிகள் காவலர்கள் ஏற்கனவே அந்த முகமிட்டிருக்காங்க. அவங்க சாதாரண உடையில சுத்திட்டு 500 புதிய கேமராக்களை இங்கே அறிமுகப்படுத்திருக்கிறோம், இன்ஸ்டலேஷன் பண்ணியிருக்கிறோம். இந்த கேமரா எல்லாமே நவீன கேமரா. இது வந்து ஒரு குறிப்பிட்ட குற்றவாளிகளுடைய முகத்தை வச்சு இவர் யார் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடும். காவலர்களுடைய மொபைல் போன்லையும் இந்த ஆப் நமக்கு இருக்குது, ஃபேஸ் ரெகக்னிஷன் சாஃப்ட்வேர். அதை வச்சு வெளி மாவட்டங்களிலிருந்து அல்லது மாநிலங்களிலிருந்து இருக்கிற குற்றவாளிகளை உடனடியாக. மெட்ரோ ரயில் பயணிகள் மற்றும் பொதுமக்களின் நலனுக்காக முதல் உதவி வழங்கும் இலவச விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் சென்னை மெட்ரோ ரயில் நிலையங்களில் நடைபெற உள்ளன. சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் மருத்துவ பயிற்சிக்கான TACT அகாடமியுடன் இணைந்து இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நாளை காலை 10 மணி முதல் 11 மணி வரை அண்ணாநகர் கோபுரம் மெட்ரோவிலும், நாளை மறுநாள் மாலை 5 மணி முதல் 6 மணி வரை நேரு பூங்கா மெட்ரோவிலும் நடத்த உள்ளது. பங்கு பெற விருப்பம் உள்ளவர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனா்.